இந்தியா முழுக்க தலித்துகள் காலம் காலமாக இதுபோன்ற பாடு பாதிப்பிற்கு ஆளாகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான உண்மை. அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள். பாதிக்கப்பட்ட ஆம்சாம் குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசுவதை விட இதை பயன்படுத்தி திமுக அரசுக்கு எதிராக என்ன ஒரு பதற்றத்தை எப்படி உருவாக்க முடியும் என்றுதான் கணக்கிட்டு பேசுகிறார்கள். இந்த இடத்திலே எவ்வளவு பெரிய துயரம் இழந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்திற்கும் கட்சிக்கும் சமூகத்திற்கும் இழந்திருக்கிறது என்பதை விட இதற்கு யார் மீது பழி போடலாம், எப்படி திமுக அரசு மீது பழி போடலாம் என்று அரசியல் காரணங்கள், அரசியல் ஆதாயத்திற்காக காய்களை இவர்கள் நகர்த்துகிறார். ஆகவே இது வெறும் அரசியலுக்கான விமர்சனங்களை தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது குடும்பத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஒன்றாக என்னால் பார்க்க முடியும். பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்கார. ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்கதான் அப்படி செய்யறாங்கன்னு. இப்ப அதிகாரத்தில் இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களால தான் அந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்னப்படி யாரு பேசுற, யாரு பேசுற, யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசு? இவ வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைமை இருக்காங்க. ஜெயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தணும். இவன் வந்து தமிழன் பார்த்தா ஓட்டு போடும், பறையன் பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைவங்க இருக்கேன்னா நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவங்கிற சாதி ஆணவங்கிறீங்க, சாதி சமஸ்கிருதம் சொல், அது குடியின்தான் அடையாளம். ஆணவங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதி ஆணவங்கிறத தமிழ் படித்து சொல்றேன், அதனால அது குடிப்பெருமை பிச்சை, குடிப்பெருமை பிச்சை. குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதமன் பேசுனது நாங்க தான். நீங்க பிச்சு தெரியுங்க, நீங்க நீங்க சாதியை பேச, நீங்க பொது தேர்தலில் இருந்து ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தேர்தலில் இருந்து ஜெயிக்கலாம். அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின், 16 தொகுதி பொது தேர்தலில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க, நீங்க திராவிட எதிர்ப்பை கத்து கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க, அவரை சொல்லுங்க. தம்பி தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா எழுதி வந்தாரா இல்லையா? எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அண்ணன் சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு நான் வன்னியர்ஸ்ட கேட்டேன், அவன் ஒரு இதை எடுத்துக்காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பல்லச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகல இருக்கு? இன்னைக்கு நீங்கெல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே? தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க, சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுதானே வரும்? அப்புறம் தமிழ் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பெறும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க வேணும் சும்மா 19 ரூபா அவர்கள் சாதி பேசுறாரு, சாதி பத்திர பாசுறாரு.